எக்ஸாம்பிள் 2.32 எடுத்துக்காட்டு ரெண்டாவது சாப்டரில் 32வது எடுத்துக்காட்டு இவாலுவேட் மதிப்பிடுக ஐ ஈக்குவல் டு இன்டகரல் எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இங்கேயுமே நமக்கு வந்து ஃபங்க்ஷன் அந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் வந்திருக்கு இந்த சம்லையும். அதை சப்போஸ் நம்ம எஃப்ஆஃப்எக்ஸ்னு எடுத்தால் எஃப்டாஸ் ஆஃப் எக்ஸ் வந்து 2x கிடைக்க போகுது. இனி அடுத்து கொடுத்த கொஸ்டினில் ஒரு சின்ன மாற்றம் பண்ணோம்னா ஐ ஈக்குவல்ட்டுன்னு போட்டு ரெண்டால் பெருக்கி ரெண்டால் வகுக்கிறது சரியா. 2 மல்டிப்ளை பண்ணி 2 டிவைட் பண்ணிங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா 1/2 டிவைட் பண்ணுறனால 1/2 இன்டகரல் இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று பவர் 1/2 எழுதிக்கலாம். ரூட்னானாக்கா 1/2 எழுதிக்கலாம் பவரில். இதோட ரெண்டை பெருக்கி இருக்கும். ஸோ 2x இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ ரெண்டால் பெருக்கி ரெண்டால் வகுத்திருக்கேன். சேம் நம்பரை மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணும்போது வேல்யூ டஸ் நாட் சேஞ்ச், மதிப்பு மாறாது. ஒரே நம்பரை பெருக்கி வகுத்தால் மதிப்பு மாறாது. இப்போ இதை எந்த ஃபார்முலாவோடு நம்ம கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த போர்ஷன் அப்படியே எதோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எஃப்ஆஃப்எக்ஸ் வந்து இதை வச்சுருக்குறோம், பவரில் 1/2னா அது என்ன. ஸோ அப்போ இன்டகரல் எஃப்ஆஃப்எக்ஸ் ஹோல் பவர் என் இன்ட்டு எஃப்டாஸ் ஆஃப் எக்ஸ். எஃப்டாஸ் ஆஃப் எக்ஸ் வந்து 2x. எஃப்டாஸ் ஆஃப் எக்ஸ் வந்து 2x இன்ட்டு டிஎக்ஸ். அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இந்த ஃபார்முலாவோட ஒத்துப்போகுது கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்ன ஆன்சர் வரும், எஃப்ஆஃப்எக்ஸ் பவர் n+1/n+1. அதாவது முன்னாடி 1/2 இருக்குது, ஐ ஈக்குவல் டு 1/2 இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு போட வேண்டியது எஃப்ஆஃப்எக்ஸ் பவர் n+1/n+1. எஃப்ஆஃப்எக்ஸுங்கிறது நமக்கு x²+1. ஸோ x²+1 பவரில் n+1 என்னங்கிறது இங்கே எவ்வளவு, இதுதான் என்ன நமக்கு 1/2ங்கிறது தான் நமக்கு என்ன. ஸோ அப்போ n+1 போட்டிங்கன்னா 1/2 + 1/2 + 1 + c 1/2 × 1 2 கூட்டினா ஆட் பண்ணானாக்கா கிடைக்க போகிறது ஆக்சுவலாக எவ்வளவு, 3/2. அது கீழே இருக்குது அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறிச்சுனா தலைகீழாக மாறிச்சுனானாக்கா 2/3 மாறிடும். இன்ட்டு x²+1 பவரில் இதுவும் என்ன வந்துடும், 3/2 வந்துடும் ப்ளஸ் சி. இனி இந்த 2க்கு 2 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 1/3 × x²+1 3/2 + c சொல்லி ஃபார்முலாவோட சப்ஸ்டியூஷன் வச்சு இந்த சமம் பண்ணியிருக்கிறோம். நீ அடுத்து அலைட்டர் மாற்று முறையில் வேரியபிள் சேஞ்ச் ஆஃப் வேரியபிள் மெத்தட் மாறியை மாற்றி அமைத்து தொகையிடல் அந்த மெத்தடை பயன்படுத்தணும்னா என்ன ஆகும், அங்கே எஃப்ஆஃப்எக்ஸ்னு எதை வச்சோமோ அதவே இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், டீன்னு சொல்லி பேர் வைக்க போகிறோம். வச்சுருக்கிறோம் dt/dx 2x கிடைக்குது, 2ங்கிட்ட டிவைட் ஆகும், டிஎக்ஸ் மேலேயும் வந்துருச்சுனானாக்கா dt/2 வந்து x dx வந்துடுது. நீ கொடுத்துருக்கிற கொஸ்டினில் என்ன சேஞ்ச் கிடைக்கும், ஐ ஈக்குவல் டு இந்த போர்ஷன் அப்படியே x × dx அப்படியே தூக்கிட்டு என்ன பண்ணிடலாம், இந்த dt/2 அப்ளை பண்ணிடலாம். இப்போ இதை டீனு பேர் வச்சனால √t இங்கே போட்டுக்கலாம். ஸோ அப்போ என்ன கிடைக்குதுன்னா ஐ ஈக்குவல் டு இன்டகரல் √t × dt/2 கிடைக்குது. 1/2 வெளியில் எடுத்துருக்குறோம் இன்டகரல். இதை எப்படி எழுதிக்கலாம், t/(1/2) × dt போட்டுக்கலாம். அதாவது ரூட் இருக்கிறத பவர் 1/2 போட்டுக்கலாம். போட்டாச்சு. இனி நம்ம இன்டகிரேஷனில் பார்த்தா ஃபஸ்ட்டு ஃபார்முலா இன்டகரல் x(n)(dx) = x(n+1)/(n+1). அந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் ஆகுது. x(n)(dx) அப்படின்னா x(n+1)/(n+1). இங்கே நமக்கு டி இருக்கிறனால t/(1/2) + 1/2 + 1 + c. அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகுதுன்னா 1/2 × இது இந்த மேலே வந்தது போல் வந்துருச்சு, 1/2 + 1 வந்துருச்சு. ஆட் பண்ணிங்கன்னா 3/2 கிடைக்கும். இது போல் தலைகீழாக இதை ரெசிப்ரோக்கலாக மாற்றினீங்கன்னா 2/3 × t/(3/2) + c. இங்கேயும் 2க்கு 2 கேன்சல் பண்ணிட்டா முன்னாடி 1/3 வந்துடும். இப்போ இந்த பேஸில் அடிமானத்தில் இருக்கிற டீக்கு பதிலாக நம்ம எடுத்துக்கிட்ட x²+1 அப்ளை பண்ணியாச்சு, பவர் 3/2 + c. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தடில் என்ன ஆன்சர் வந்துச்சோ
அதே ஆன்சர் தான் இங்கே நமக்கு செகண்ட் மெத்தட்லையும் கிடைக்குது. இதோட இந்த சம் முடியுது.